இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். இட்லி பொடி வந்து நிறைய இட்லி பொடி இருக்குது, எள்ளு இட்லி பொடிலாம் இருக்குது, நான் அதெல்லாம் செய்யலை. நம்ம டெய்லி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த இட்லி பொடி ரொம்ப பக்காவாக இருக்கும். அதனால் என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன், எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தது தான் இது. அந்த ஸ்டைலில் வர இட்லி பொடியை நம்ம பார்க்கலாம் வாங்க. இட்லி பொடி ரொம்ப நாளா இல்ல, அது எமர்ஜென்சிக்கு அதுதானே யூஸ் ஆகுது. அது ஈவினிங்ல அந்த இட்லி பொடி இருந்ததுன்னா டக்குனு ஒரு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம், டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்ப நம்ம இது காபி குடிக்கிற டம்ளர்ல தான் உங்களுக்கு அளவு சொல்றேன் நான், ஓகேவா? நீங்க இந்த ஸ்டைல்லயே நீங்க செஞ்சு பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த இட்லி பொடி என்ன பருப்பு? கடலை பருப்பு. இது ஒன்று கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் இட்லி பொடி இருந்ததுன்னா சைடில் கொஞ்சம் இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரெண்டு டம்ளர். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு வந்து ஒரு அரை டம்ளர் போட்டுக்கோங்க, போதும். அரை டம்ளர். கிரைண்டர் இல்லையான்னு கேட்டீங்கல்ல, என்கிட்ட கிரைண்டர்லாம் என்கிட்ட இருக்கு. மாவு அரைக்கிற வீடியோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ பேக்கை தூக்கிட்டு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். கீழே வகி மாவு அரைக்கிற வீடியோ ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் போடுற மாதிரி தெரியல. அதனால் உங்கள்கிட்ட என்ன விஷயம்னா மாவு அரைக்கிற இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். நான் சொல்லி கொடுக்குற அளவு சரியாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? நம்ம செய்யணும். அவங்க என்ன இட்லி அரிசி போடுறாங்கன்னு தெரியாதுல. இது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சா என்கிட்ட? இது இட்லி பொடிக்கு இது அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பூண்டுக்கு உரிச்சிக்கலாம். கொஞ்சம் பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு பூண்டு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி பொடி சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இது இது வந்து அவசர அடி மேலே இட்லி பொடி. இது இது வந்து தோசை மேலே போட்டு நம்ம சுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து எங்கள் மாமியார் வந்து செய்வாங்க. ஆமாம், அது வந்து அது எப்படின்னா உங்களுக்கு அது எள்ளு செய்ய எள்ளு போட்டு செய்யறது. என்னென்ன போடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் அம்மா தானே செஞ்சாங்க? எள்ளு போடுவாங்க. வேற அதான் தெரியும், பருப்பு போடுவாங்க. இரு எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன். எடுக்கவே மாட்டாங்க. எங்க அம்மா அங்க யார்ட்டையாவது பழக்கம் பேசிட்டு இருப்பாங்க. போனா எடுப்பாவா? மணி எத்தனாவது? மணி 8:30 தான் ஆகுது. இன்ன நேரத்துக்கு வெளியே போக மாட்டாங்களா? 8:30 சீரியல் பார்த்துட்டு இருப்பாவல. ஹலோ, என்ன சவுண்டே கேட்கல? ஆ ஆ கேட்குது 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 கேட்குது. இட்லி பொடி எப்படி அரைக்கணும்னு சொல்லுங்க. ஆமாம், ஆ ஆமாம், ஆ கொஞ்சோண்டு துவரம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கால் டம்ளர் போட்டால் போதும். வந்து பாருங்க, இவ்வளோ போட்டால் போதும், ரொம்ப கம்மி தான். சரி, இவ்வளோ நேரம் கேட்டால் அது செய்ய போறியா இல்லையா? அது இன்னும் எள்ளு வாங்கலையே. எள்ளு வாங்கணும். எள்ளு வாங்கினப்புறம் செய்யலாமா? செய்யணும்னு தானே கேட்குறோம். நல்லா இருக்கும் அது, நல்லா சூட்டாக.
சின்ன வயசுல நான் உடம்புக்கு நல்லதுங்க எள்ளு புரியுதா உடம்புக்கு நல்லது எங்களுக்கு இட்லி பொடினா அதான் தெரியும் சின்ன வயசுல பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு வந்து ரெண்டு உரிச்சு வச்சுக்கிட்டேன் காஞ்ச மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் இதுக்கு வந்து ஒரு 15 மிளகாய் போட்டால் போதும் 15 மிளகாய் ஆமாம் இது காரம் இருக்காது உங்களுக்கு குண்டு மிளகாய் தான் வந்து காரம் நிறைய இருக்கும் இது வந்து காரம் இருக்காது அவ்வளோவா அதனால் தைரியமாக போடலாம் கடிச்சு காமிக்கிறியா காரம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் நீங்கள் கடிங்க நீ தான் காரம் இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள் தானே காரம் இருக்கா இல்லையான்னு கேட்பீங்க அப்போ கடிக்க மாட்டேன் பாத்திரம் தேய்க்கணும் இன்னும் எனக்கு பாத்திரம் தேய்ச்சி தரீங்களா இன்னைக்கு உடம்பு சரியில்லை எனக்கு பாத்திரம் கழுவுறதெல்லாம் பெரிய வேலையா இப்போ எதுங்க பெரிய வேலை உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க செஞ்சுட்டா போச்சு பாத்திரம் கழுவுறது இப்போ வந்து அதை நல்லா வந்து நம்ம வந்து கடாயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் லைட்டா எல்லாத்தையும் ஆமாம் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இது பார்த்தீங்களா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சட்டி இப்போ எல்லாத்தையும் வறுக்கும் போது சூப்பராக வரும் அசால்ட்டாக செய்ய முடியாதா இட்லி இப்படி ஏன் இல்லை பெரிய ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு ஏ இது செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம அசால்ட்டாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அசால்ட்டாக இருக்குது இல்லை எல்லாத்தையும் வறுக்கணும் அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாது இது சின்ன வேலை இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு எப்படி தனித்தனியாக வறுப்பேன் இப்போ லைட்டாக அப்படியே ஒரு உரமாக ஒதுக்கி போடுவோம் பாருங்க கடை நல்லா சூடானதுக்கு அப்புறமாட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் சூடாயிடுச்சு இப்போ தோகை உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா போடுறேன்னு ஒன்று ஒன் அந்த ஒன்று ஒன்றா இல்லை ஒரு ஒரு வகை பருப்பு ஒரு நாள் காலையில் வீடியோ போடுறேன் ஒரு நாள் நைட்டு வீடியோ போடுறேன் ஒரு நாள் லஞ்சு வீடியோ போடுறேன் என்ன பண்ணுறது உங்களுக்கு ஷிஃப்ட் மாறி மாறி வருது என் மேலே தப்பான்னா ஒரு நாள் லஞ்சு பாக்ஸு போடுறேன் ஒரு நாள் போட மாட்டேங்க நான் தான் நினச்சிட்ருக்கேன் எனக்கு டெய்லி வீடியோ போடணும்னா ஆசை ஏன்னா டெய்லி நம்ம வீட்டில் ஃபுட்டு செஞ்சுட்டு தானே இருக்கோம்ல இட்லி பொடி எங்கே தெரியுமா நல்லா இருந்தது நான் சாப்பிட்ட ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது தென்காசி ஒரு நாள் நம்ம போயிருந்தோம்ல தென்காசியில் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்ல அங்கே வந்து இட்லி பொடி வந்து இந்த மாதிரி பக்கெட்டு அதாவது நம்ம சட்னி பக்கெட்டு வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி சட்னி பக்கெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு சுற்றி கடை இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடம் இட்லியெல்லாம் சுட சுட அவிப்பாங்களே காலையிலே அங்கே ஹோட்டலில் எப்படின்னா குளிச்சு முடிச்சு விபூதியெலாம் அடிச்சுட்டு வந்து சூப்பராக அவங்க ரெடியாக வராங்க சர்வ் பண்ணுறவங்களே பரபரப்பாக காலையிலே நல்லா இட்லி அவிக்கிறதுன்னு பாரச்சட்டி வைக்கிறதுன்னா அந்த அந்த இட்லி பொடி வந்து கருப்பு இட்லி கருப்பு இட்லி பொடி அப்போதான் தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது இதே கொஞ்சம் வறுக்கணும்ல அதனால தான் மேலே ஏறி உட்காந்துட்டேன் உட்காந்துட்டேன் நான் எப்படி உட்காந்து எவ்வளோ நேரம் வறுக்கணும் இது கொஞ்சம் செவந்து வரணுங்க புது செவந்து தான் இருக்குது சொல்லு இதை அப்போ வறுக்க வேண்டாமா வறுக்கணும் எல்லாத்தையுமே வறுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் அதில் தானே சாயந்தரம் டைமில் பண்ணுறது உளுந்து வறுத்தாச்சு இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம் ஆ தனித்தனியாக போடலாம் அது ஒன்றாவே போட்டுடலாம் அதை மட்டும் தான் தனியாக இருக்கணுமா ஆமாம் அதுதான் கொஞ்சம் ஒன்று பக்குவமாக வரணும் ஆமாம் நீ கடைக்கு போகல இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேனே ஆமாம் போகல இப்போ என்ன அதுக்கு நான் திட்ட போகிறீங்களா எனக்கு இதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொரோனாவா இல்லைங்க மாறி இருந்ததா கொரோனா வேற பரவிட்டு வருது ஆமாங்க பார்த்து இருந்துக்கணும் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நல்லபடியாக நல்ல ஃபுட்டாக எடுக்கணும் ஓகேவா டெய்லி ரசம் சாப்பிட்டுடணும் எந்த கதையும் எப்படி இருந்தாலும் பிரியாணி அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது ஹெல்த்தாக தான் சாப்பிடணும் சிக்கன் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது டெய்லி தான் சாப்பிடக்கூடாது சாப்பிடணும் ஆனால் சரி போன லாக்டவுனில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்கள் எனக்கு நானா நான் போன லாக்டவுனில் வீட்டில் இருந்தேன் சொல்லுங்களா நல்லா சாப்பிட்டீங்க ஆரோக்கியமான ஃபுட்டாக சாப்பிட்டோம் நல்ல சாப்பாடு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு மதியானம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றி நாலு பேர் இருந்தோம்மா வீட்டில் நல்லா நாலு பேர் உட்காந்து மதியானம் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு பாயை ஒன்று விரித்து ஹாலில் ஒரு பழைய படத்தை போட்டு படுத்துறது எனக்கு தான் அந்த வேலை அப்புறம் சாயந்தரமாக ஒரு 4 மணி ஆனவுடனே லைட்டாக பசிக்கும் ஆனால் என்ன ஒன்றா கரெக்ட் டைம் சாப்பிட்டோம் அப்போ ஏன்னா வெளியே போக முடியாதுல்ல வெளியே ஃபுல்லாக கொரோனா ஆமாம் எப்படி போக முடியும் ஆனால் ஜாலியாக இருந்தது ஜாலியாக இருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும்
கஷ்டப்படு கஷ்டமா இருக்கும். ஆமா நான் கடையே வைக்காம கடை வாடகை கொடுத்தனேன், எனக்கு தான் கஷ்டமா இருந்தது. அதுக்காக கஷ்டப்பட்டுக்கினே இருக்க முடியுமா? இருக்கிறத கிடைக்கிற டைம் நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணிடணும். நீங்க அந்த பெருங்காயத்தை எடுங்களா. பெருங்காய பொடி, பெருங்காய பொடி போட்டுக்கலாம். நல்லா உங்க இஷ்டம் தான், கம்மியா பத்தம் தான் போட்டுக்கோங்க, நிறைய பத்தம் தான் போட்டுக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதெல்லாம் ஒரு அஞ்சு சொட்டு எண்ணெய் போதும். கோயில் மணி அடிக்கிறது எப்போ விட போகிற? பூண்டு வதங்கிடுச்சு, பூண்டு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கழுவி காய வச்ச கருவேப்பிலை இது, இதை அப்படியே போட்டு வதக்கலாம். இது எவ்வளோ நேரம் வறுக்கணும்? இது கொஞ்சம் வதங்கணும்ல உங்களுக்கு. எல்லாமே வதக்கிறது தாங்க விஷயம். நைட் ஆகிடுச்சுங்க பாருங்க, எல்லோரும் தூங்குவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு. இந்த பக்குவத்துக்கு வந்து வதங்கினா போதும் உங்களுக்கு. இப்போ இதையும் போட்டுக்கலாம். உப்பு பார்த்துட்டு திருப்பி கூட போட்டுக்கலாம். இன்னொரு தடவை அரைக்கும் போது கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சிட்டியா? அரைக்கணும். இப்படி கிண்டி விட்டு தானே அரைக்கணும். நல்ல மிளகா பிடித்திருமா இது? எப்படி தெரியுது? இது டேஸ்ட் ஒரு தடவை அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட இந்த இட்லி பொடி, இட்லி பொடி தான் அரைப்பாங்களே. ஆட்டினா உடனே அரைஞ்சிருமோ? ஆட்டினா அந்த சைடில் ஓரமாக இருக்கிறதுலாம் வந்துடும். சூப்பராக இருந்துச்சா? ஆனால் எனக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நைஸாக இருந்தால் பிடிக்கும். குறை குறை உள்ளவங்க இதோட நிப்பாட்டிருங்க. ஆமாம், குறை குறைன்னு இருக்கிறவங்க வந்து குறை குறைன்னு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனால் நான் இன்னும் ஒரு சுத்து கொஞ்சம் நைஸாக இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம இட்லி தோசையிலலாம் போடும் போது கொஞ்சம் அழகாக வரும் உங்களுக்கு. அதுக்காக வண்டியில் இருக்கு கொண்டே ஆகுது. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. செல்லி உனக்கு இட்லி பொடி பிடிக்க வந்தா? இட்லி பொடி பிடிக்காதா? அவ்வளோதான், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. இட்லி எங்க சாப்பிட்றது என்னமோ தோசைக்கு, ஆனால் சொல்கிறது என்னமோ இட்லி பொடி. ஆமாம், எல்லாத்துக்கும் தான் சாப்பிட்லாம், இட்லிக்கு தோசைக்கு. அது பேர் எங்கள் ஊரில் மிளகா பொடி தெரியுமா? மிளகா பொடி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. மிளகா பொடினா அது எப்படி தருமாங்க? நாங்கள் வந்து சின்ன வயசில் செய்வோம், மிளகாத்தூள், ஒரு ரெண்டு பல் பூண்டு, அதுக்கப்புறம் எண்ணெய். பூண்டை வந்து நல்லா நசுக்கிப்போம். நசுக்கிட்டு இந்த மிளகாத்தூளில் போட்டு எண்ணெய் ஊற்றி கலக்கி அதை சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அது பச்சையெல்லாம் இருக்கும். அது நல்லா இருக்குமே. செம்ம காரமாக இருக்கும். ஆஹா, அது நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டதில்லை? எனக்குலாம் அதான் பிடிக்கும். பாருங்க இது நல்லா இருக்கா? இதை என்ன செய்யணும், நம்ம ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். இது வந்து கண்ணாடி பாட்டில். இட்லி பொடி ரெடி. என்ன தோசை போட? பொடி தோசை. மீன் குழம்பு சைடில் வச்சா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெசிபி வீடியோ சொல்லிட்டேன் நான். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.